நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாடலுக்கு காப்புரிமை கோருவது இளையராஜாவின் நியாயமான உரிமை என சீமான் கருத்து. வைரமுத்து இளையராஜா இடையிலான பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது என்றும் பேட்டி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை மே 20 வரை நீடித்தது டெல்லி நீதிமன்றம். அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜாமீன் வழக்கை 9 தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மதுரை திருமங்கலம் அருகே சுங்கச்சாவடி ஊழியர் மீது காரை ஏற்றி கொல்ல முயற்சி. சுங்க கட்டணம் செலுத்தாமல் சென்றவரை தடுக்க முயன்ற போது துணிகரம். விவாகரத்து வழக்குகளில் விசாரணையை இழுத்தடிப்பதை தடுக்க உரிய விதிகளை வகுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி KPK ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலுவிடம் விசாரணை நடத்திய போலீசார் தன்னை பற்றி வரும் தகவல்கள் தவறானவை என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் பேட்டி. ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல என உடற்கூறாய்வு அறிக்கை அடிப்படையில் காவல்துறை முடிவு. 2 கடிதங்களில் இருப்பதும் அவருடைய கையெழுத்துதான் என உறுதிப்படுத்திய தடயவியல் நிபுணர்கள். கோவை, நெல்லை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு குறைவாகவே பதிவாகும் என கணிப்பு. தமிழக உள் மாவட்டங்களில் 1-2 இடங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். திமுக அரசு 4 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. நாடும் மாநிலமும் பயன்பெற என்னாலும் உழைப்பேன் என உறுதி. ஸ்டாலின் என்றால் செயல் 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 நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. டெல்டா பகுதிகளில் இரவில் அதிக மின் பயன்பாட்டால் ஒரு சில இடங்களில் மின் கட்டமைப்பில் இடையூறு. அதிக நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3ஆம் கட்ட தேர்தல். 3 மணி நிலவரப்படி 50.71 விழுக்காடு வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் மோடி. வாக்காளர்களுடன் அளவலாவியதுடன் அனைவரும் தவறாது வாக்களிக்குமாறும் பேட்டி. குஜராத்தின் அகமதாபாத்தில் வாக்களித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கர்நாடகாவில் வாக்களித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. சென்னையில் சிறுமியை கடித்த 2 ராட்வீலர் நாய்கள் மதுரைக்கு இடமாற்றம். மாநகராட்சி அறிவுறுத்தலை அடுத்து உரிமையாளர் புகழேந்தி தனது மகன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சென்னையில் உள்ள பூங்காக்களில் உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும்.
நாய் கடித்து சிறுமி காயமடைந்ததை அடுத்து பூங்காக்களின் கண்காணிப்பாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். நீலகிரி கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். சோதனை சாவடிகளில் இ பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். பெண் காவலர்களை யூடியூபர் சவுக்கு சங்கர் தரக்குறைவாக பேசியதாக புகார். தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பெண் காவலர்கள் வலியுறுத்தல். ஐபிஎல் பிளே ஆஃபிற்கு முதல் அணியாக தகுதி பெறுமார் ராஜஸ்தான். இன்றிரவு 7:30 டெல்லி அணியுடன் பலப்பரீட்சை. மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் நீண்ட நேரம் காத்திருந்த ஓட்டுநர் மாற்றுப்பாதையில் செல்ல முற்பட்ட போது அதனை தடுத்து நிறுத்திய சுங்கச்சாவடி ஊழியரை கார் ஏற்றிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 4 முன்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் கணேஷ்நகரைச் சேர்ந்த மனோஜ் பாண்டி என்பவர் தனது காரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். கப்பலூர் சுங்கச்சாவடி 1வது பாதை வழியாக செல்ல முயன்ற போது வெகுநேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்பதால் ஆம்புலன்ஸ் மற்றும் இருசக்கர வாகனம் செல்லக்கூடிய பாதையில் காரை ஓட்டிச் சென்றார். இதனை கண்ட ஊழியர் தடுப்புகளை வைத்து காரை மறித்தார். பதிவு செய்யாமல் காரை எடுத்துச் செல்லக்கூடாது என கூறியதால் வாக்குவாதம் முற்றியது. இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் பாண்டி சுங்கச்சாவடி ஊழியர் கணேஷ் முத்து மீது காரை ஏற்றி கொல்ல முயன்றார். உடனே அங்கிருந்த ஊழியர்கள் மனோஜ் பாண்டியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மனோஜ் பாண்டி மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 9 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது புலனாய்வு விசாரணையின் போதுதான் கெஜ்ரிவாலின் பங்கு என்ன என்பது தெளிவானது என்று அரசு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கெஜ்ரிவால் வழக்கில் ஒவ்வொரு புள்ளியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். வாக்குமூலங்களில் கெஜ்ரிவால் பெயர் குறிப்பிடப்பட்ட விவரங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான விசாரணையை தொடங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அவர் முதலமைச்சராக தொடர்வதில் உடன்பாடு இல்லை என்பதை நீதிபதிகள் பல்வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்தினர். அதற்கு டெல்லி துணைநிலை ஆளுநரின் நிபந்தனையை தவிர்த்து வேறு எந்தவொரு அரசு கோப்பிலும் கையெழுத்திட மாட்டார் என கெஜ்ரிவால் தரப்பு உறுதியளித்தது. இருதரப்பின் வாதங்களில் அனல் தெரித்த நிலையில் சாமானியர்கள் அரசியல்வாதிகள் என சட்டங்கள் மாறுபடுவதில்லை என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் அடிக்கடி குற்றம் புரிபவர் அல்ல என்பதையும் கருத்தில் கொள்வதாக குறிப்பிட்டனர். இறுதியாக கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 9 ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இதனிடையே கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை 20 வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.